ஹே காய்ஸ், உதய் ஃப்ரம் உதய் எடிட்ஸ். பொதுவாக நம்மளோட லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் பர்ஃபெக்டாகவே சுத்தமாக அந்த பர்ஃபெக்ட்ன்ற ஒரு வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாத மாதிரி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே கூட இருப்பாங்க. அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் பார்த்தீங்கன்னா 3 பேரோ 5 பேரோ 6 பேரோ 7 பேரோ இருப்பாங்க. ஆனால் ஒருத்தன் ஒரு ரகத்தில் இருப்பாங்க. இந்த 5 வேரலும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் எல்லா வேரலும் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு கையை வந்து ஃபார்ம் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட கேங்கில் என்னோட கேங்கில் யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்க, ஒரு ஒரு ஃப்ரெண்டு என்னென்ன மாதிரி டைப்பு அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? கேங்கில் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃப்ரெண்டு இவனை வந்து இவனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விளக்கு வச்சா அதுக்கு மேலே நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஒரு 8 மணி ஆனால் போதும், 6 to 8 மணி அந்த டைம் வரும்போது மச்சி வீட்டில் அம்மா திட்டுவாங்க, வீட்டில் அப்பா திட்டுவார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் என்ன தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நைட் ஸ்டே பண்ணலாம், இங்கே வெளியில் போகலாம், அங்கே வெளில போகலாம், நைட் அவுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பிளான் பண்ணிட்டாங்க, என்ன வேணாலும் சொல்லுங்கள், அவன் கேட்க போகிறது கிடையாது. 8 மணி ஆச்சுன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன், விளக்கு வச்சா நான் வீட்டில் இருப்பேன். அந்த ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கேங்லேயும் ஒருத்தன் இருப்பான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் காண்டாகும், என்னடா இது, இந்த நம்ம வந்து ஃபுல் ஃபன் மோடு என்ஜாய்மெண்ட் மோடுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து மச்சான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன், மச்சி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அம்மா கூப்பிட்றாங்க, அப்பா கூப்பிட்றாங்க, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வீட்டுக்கு எஸ்கேப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரெண்டு உங்கள் கேங்கில் இருந்தாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு தாக்குங்க, அவங்க யாருன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் கேங்கில் ரெண்டாவது டைப் ஆஃப் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிப் பாம்பர். இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான ஆள், இவனை மாதிரி வந்து ஒவ்வொரு கேங்லையும் கண்டிப்பாக வந்து ஒரு ஆள் இருந்தே தீருவோம், ஒருத்தனோ ரெண்டு பேரும் கண்டிப்பாக இருப்பானுங்க. என்னென்னா வந்து மச்சான் கோவா போகலாண்டா, மச்சான் இங்கே போகலாண்டா, மச்சான் அங்கே போகலாண்டான்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறது அவனாக தான் இருக்கும். ஆனால் எல்லாம் கிளம்பி நம்ம பொட்டியெல்லாம் பொட்டி படிக்கலாம் வச்சு அப்படி ரெடியாக வச்சு நம்ம கிளம்புறோம், போஸ்ட்லாம் கொடுத்து சீன் போட்டு இப்படிலாம் காட்டும் போது அந்த நேரத்தில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுவான், மச்சான் எனக்கு உடம்பு சரியில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வரும். இல்லைனா வந்து மச்சான் என்னால் வர முடியலடா, ஒரே தலைவலிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரிப் பாம்பர் அப்படின்றவனுங்க கண்டிப்பாக நம்ம கேங்கில் ஒருத்தன் இருப்பான், ஒருத்தனாவது ரெண்டு பேராவது இல்லை 3 பேராவது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஃப்ரெண்டு வந்து இருப்பானுங்க. இவனுங்களாலேயே வாழ்க்கையில் நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ரிப்பு கூட போக முடியாத போயிருக்கோம், இங்கே இருக்க மெரினா பீச்சு கூட போயிருக்க முடியாது, அந்த மாதிரி வெறுப்பேற்றுவானுங்க இவனுங்க. ஏன் கேங்கில் இருக்கானுங்கன்னு தெரியல, ஆனால் இவனுங்க இல்லாமல் நம்மளால் கேங்கை நடத்தவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளே காட். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் கேங் மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளே காட் ஃப்ரெண்டு தான். இவனுங்களுக்கு வந்து என்றைக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணி பாருங்களேன், ஏதாவது ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்கும், அது வந்து ஒரே பொண்ணு வாய்ஸ் இல்லை பல பொண்ணுங்க வாய்ஸ், ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு வாய்ஸ் கேட்கும். எடுத்து திடீர்னு வந்து அவர் இன்றைக்கி வரமாட்டார், அவர் பிஸியாக இருக்கார், நாங்கள் ரெண்டு பேர் வெளியில் போகிறோம், இந்த மாதிரி வார்த்தை தான் வருமே தவிர அவன்கிட்ட வந்து சத்தியமாக ஒரு வார்த்தை கூட வராது, ஏ மச்சான் ஐம் பிஸிரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காவது அனுப்புவான். இல்லைனா வந்து அவனோட ஃபோன்லேருந்தே சம்மந்தமே இல்லாமல் யார் யாரோ நம்மளை விசாரிக்கிற மாதிரிலாம் அவன் விசாரிக்கிற மாதிரி நமக்கு வந்து மெசேஜ் வரும். அதை பார்த்தோன்னே தெரியும் கண்டிப்பாக இந்த டாக் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காது, கூட இருக்கிற அவன் ஆள் யாரோ ஒருத்தங்க தான் இந்த மாதிரி வந்து இவனோட ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பிளே காட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரம் வந்து இந்த பொண்ணு கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் அப்படின்னு வானுங்க, திருப்பி அடுத்த வாரம் பார்த்தா வேற ஒரு பொண்ணு பேர் சொல்லுவானுங்க, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், இவனுங்க கூட பேசினோன்னா 10 நிமிஷத்தில் நமக்கே பைத்தியம் பிடிச்சிடும் அந்த அளவுக்கு இருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி பிளே காட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவனுங்களை வந்து கூட இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படிலாம் வந்து இவனுங்க நான் அவன் இல்லை ரேஞ்சுக்கு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நைட்டு 2 மணிக்கு நம்ம தூங்கிட்டு இருப்போம், எல்லாரும் சேர்ந்து குரூப் ஸ்டடிஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு ஹேங் அவுட்டு எல்லாம் பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நைட்டு 2 மணிக்கு சரி ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தால் ஃபோனோட கையுமா வச்சு உட்காந்து நோண்டிக்கிட்டு இருப்பான். என்னடான்னு சொல்லிட்டு கேட்டால் மச்சான் ஆஃபீஸ் ஒர்க் அது இதுன்னு கதை விடுவான். கிட்ட போய் எட்டி பார்த்தா தெரியும் அந்த நாய் டிண்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம கேங்கில் இருப்பானுங்க. பிளே காட் ஃப்ரெண்ட்ஸு பிளே பாய் ஃப்ரெண்ட்ஸுன்றவனுங்க வந்து ஃபஸ்ட்டு பிளே பாயாக இருப்பானுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ரமோஷன் வாங்கி பிளே காட் ரேஞ்ச் வரைக்கும் போயிடுவானுங்க. ஒரு நாள் கண்டிப்பாக சாமியார் மாதிரி வந்து நிற்பானுங்க. ஸோ அதுவும் நடக்கும். அந்த மாதிரி ஆல்ரெடி நடந்தவங்கள வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பிளே பாயாக இருக்கலாம் பிளே காடாக இருக்கலாம், இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து ஒரு சாமியாராக வந்து நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்டா, நான் ஒரு முற்றும் திறந்த முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறவங்களோட பேரை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. 4வது டைப் ஆஃப் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு கேஜெட் ஃப்ரீக்குங்க. புதுசாக ஒரு ஆப்பிள் வாட்ச் வந்தாலும் சரி, எம்ஐ ஃபோன் வந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஆப்பிள் அது இதுன்னு
சொல்லிட்டு ஒரு பெரிய பிராண்ட் கேட்ஜெட் ஃப்ரீக்காக இருப்பான். நம்மளோட கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து அசம்பிள் பண்ணுறதே இவனாக தான் இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களோட கேங்கில் கண்டிப்பாக ஒருத்தன் வந்து நீங்கள் டெஸ்க்டாப் வாங்கினாலோ இல்லை ஒரு ரேமு என்ன ஏதாவது ஒரு அப்கிரேட் பண்ணனா கூட கண்டிப்பாக வந்து அவனோட ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. எடுத்தவனே கால் பண்ணுங்க, மச்சான் இந்த ரேம் நல்லாயிருக்கா, இந்த ஹார்ட் டிஸ்க் நல்லாயிருக்கா, எல்லாத்தையுமே வந்து அவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. கிராஃபிக்ஸ் கார்டுலேருந்து ஒன்று விடாத உங்களுக்கு வந்து புட்டு புட்டு வைப்பான், அப்படியே இதை இந்த இந்த கடையில் வாங்கு, இங்கே இதை இதை பண்ணு, இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு கேட்ஜெட் ஃப்ரீக்காக இருப்பான். கண்டிப்பாக வந்து எல்லாரோட கேங்லேயும் ஒரு கேட்ஜெட் பைத்தியம் இருக்கும், என்னோட கேங்லேயும் இருக்குது, உங்களோட கேங்லேயும் இருக்கும், அது யாருன்றதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அண்ட் அஞ்சாவது டைப் ஆஃப் ஃப்ரெண்டு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த இரிட்டேட்டிங் கை இது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீத்தல் பார்த்தா. ஸோ இந்த பீத்தல் பார்த்தா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட இருப்பார், அவரோட அருமை பெருமைகளை வந்து எப்போ பாரு சொல்லிக்கிட்டே இருப்பார், தாங்க முடியாது, எங்கள் அப்பா இப்படி எங்கள் அப்பா அப்படி, எங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்குது, எங்களுக்கு அவ்வளோ இருக்குது, பிஎம்டபிள்யூ கார் இருக்குது, டுக்காட்டி இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தாங்க முடியாது இவனோட பெருமை பீத்தல்ஸ். மச்சா நான் இந்த இடத்துக்கு போனேன்டா, அந்த இடத்துல இவ்வளோ செலிபிரிட்டிஸ் பார்த்தேன்னா எல்லாரும் என்கிட்ட வந்து பேசினாங்களா, அந்த ரேஞ்சுக்கு வந்து நல்லா கதை விடுவான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தன் இருந்தான், அவன் வந்து மாடியிலேருந்து திடீர்னு இறங்கி வந்தான் ஸ்கூல் மாடியிலேருந்து. என்னடா திடீர்னு மாடியிலேருந்து இறங்கி வர அப்படின்னா, ஏ எங்கள் அப்பா இப்போ தான் ஹெலிகாப்டரில் கூட்டின்னு வந்து விட்டு போனார். மனசாட்சியே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த சின்ன வயசில் நாங்கள் எல்லோரும் நம்பிட்டோம். பட் இந்த இப்போ அதை நினச்சி பார்த்தோன்னா வந்து அந்த நாய் அங்கேயே போட்டு சம்மாட்டி அடிக்கணும்னு தோணுது, அந்த அளவுக்கு வந்து பீத்தல் பார்த்தாவாக இருந்திருக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கேங்கில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பீத்தல் பார்த்தாஸ் யாருன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அண்ட் மூவிங் ஆன் டு ஆறாவது டைப் ஆஃப் ஃப்ரெண்ட், இது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பர்சன். ஸோ சோஷியல் மீடியா பர்சன் யார் அப்படின்னா வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டான்னு சொல்லிட்டு வெறித்தனமாக வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இருப்பானுங்க. அண்ட் முக்கியமாக வந்து வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணுவானுங்க, இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ், ஒன்று அவனே வீடியோ எடுப்பான், இல்லை அடுத்தவன் செஞ்ச வீடியோ எடுத்து ஏ மச்சான் இதை பாரு, ஏ மச்சான் அதை பாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்பேம் பண்ணுறதுக்குன்னே இருப்பானுங்க, வீடியோஸாக போட்டு தள்ளுவானுங்க. அண்ட் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகவே நம்மளை மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டிருப்பான், ஏ மச்சி இதை பாரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்ட ஒரு செகண்ட்லேயே வந்து ஏ தார் மாதிரி வீடியோ இஸ் ஆசம்டா, கிரேட்ரா, கெத்துரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே முடிச்சிருவோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனது தான் சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வெறுப்பேற்றிட்டு இருப்பான். அண்ட் எந்த இடத்துல வெளியில் போனாலும் சரி உடனே வந்து அந்த இடத்துல லொக்கேஷனு, டேகு, செக்இன்னு சாவடிச்சிருவானுங்க, நம்ம நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானுங்க. அந்த மாதிரியான சோஷியல் மீடியா பர்சன்ஸ் கண்டிப்பாக நம்ம கேங்கில் இருப்பானுங்க. அண்ட் இது மூலயமா நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளை பற்றி போட்டு கொடுக்குற மாதிரி நம்மளையும் சேர்த்து வச்சு அவன் போஸ்ட் போடுவான் பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து வீட்டுக்கு தெரியாமல் நம்ம வந்து வெளியில் போகலான்னு சொல்லிட்டு நினைப்போம், ஆனால் இந்த டாக் வந்து இந்த இடத்துல நாங்கள் இங்கே இருக்கோம், நாங்கள் செக்இன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு நம்மளை வந்து போட்டு கொடுத்துருவானுங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கிட்ட வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் கேங்கில் முக்கியமாக வந்து சோஷியல் மீடியா பர்சன்ஸ் இருந்தானுங்கன்னா வரும்போதே வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடணும், கேமரா எது வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் நீ ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு சேஃப்டி. அண்ட் ஏழாவது ஃபைனல் டைப் ஆஃப் ஃப்ரெண்டு பாஸ் என்கிற பாஸ்கரனில் வர ஆர்யாவோட ஃப்ரெண்டாக வந்து நம்ம சந்தானம் இருப்பார். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கை, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சப்போர்ட்டுக்கு நிற்பாங்க, உங்களுக்கு வந்து பண தேவையா சப்போர்ட்டுக்கு நிற்பான், வீட்டில் இருக்க நகையத்தை வந்து அடகு வச்சு நான் உன்னை காப்பாற்றுற மச்சான் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருப்பான். இந்த லோன் ஏதாவது தேவைன்னா நான் கையெழுத்து போடுறேன் மச்சான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தியாகியாக இருப்பான். ஸோ இந்த மாதிரியான தியாகிகள் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே தேவை. அண்டு நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னா வந்து கூட இப்படி ஒரு சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்டு ரொம்பவே தேவை. ஏன்னா வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசுவான், எல்லாத்துக்குமே வந்து கூட இருப்பான், சாஃப்டாக இருப்பான், மச்சான் பார்த்துக்கலாம் நான் கூட இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த நினச்சி பாருங்களேன், இது வரைக்கும் நான் வந்து ஏழு டைப் சொல்லியிருக்கிறேன், அதில் உருப்படியான ஒரு டைப் வந்து இந்த ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரெண்டு மீதி இருக்கிற ஆறு டைப் ஆஃப் ஃப்ரெண்டு ஏழா கூடமாக இருந்தாலும் இந்த ஒரு ஏழாவது டைப்பாக இருக்கிற இந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து மீதி இருக்கிற ஆறு பேரையும் நல்லா வழி நடத்தி அந்த ஒரு கேங்கே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வருவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு சிறந்த தியாகி பட்டம் தரலாம். அண்டு இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிருந்தாங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நம்ம வந்து செக்மெண்ட்டோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் நினச்ச ஏழு டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி என்னோட கேங்கில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உங்களோட கேங்கில் வந்து வித்தியாசமான ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்கள பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம், நான் அந்த கமெண்ட்ஸ் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களோட வியூஸ் அண்ட் தாட்ஸ், என்னோட வீடியோஸ் எப்படி இருக்குது, என்னோட ஸ்பீச் எப்படி இருக்குது, எல்லாத்த பற்றியும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் உதய் சைனிங் அவுட் ஃப்ரம் உதய் எடிட்ஸ். பை பை.